ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்பர்ட் பிளாக்ஸ். நம்ம வந்து போரஸ் ஜிப்சி மைலோ மேக்ஸிக்கு வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கிட்டன் தான், ஷீபா கிட்டன் தான் கொடுக்குறோம். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 75 கிராம்ஸ், 70 ருபீஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மீதி பிராண்டை பொறுத்தவரைக்கும் இவங்க வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவங்க ஷீபாவில் வந்து ஒரிஜினலாக இருக்கும், எதுவும் ஃப்ளேவர் அவ்வளோ இருக்காது. இப்போ ஒரிஜினல் சிக்கன் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு பாருங்கள். ஷீபாவில் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்கனை வந்து நீங்கள் மிக்சியில் மையா அரைச்சி அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக சாப்பிடுவாங்க அந்த ஃப்ளேவரை. இங்கே பாருங்கள், நம்ம எல்லா போரஸ் சிப்ஸி எல்லாத்துக்கும் நம்ம இதுதான் வைக்க போகிறோம். அதிகமாக இல்லைங்க, காலையில் மதியம் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி தான் அவங்க வந்து ஷீபா. இது மெயின் ஃபுட்டு கிடையாது, ஒரு ஸ்நாக்ஸு. இப்போ வெயில் காலனால் பார்த்தீங்கன்னா வெட் ஃபுட்டு தான் ரொம்ப கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து நீர்ப்பதம் கம்மியாகக்கூடாது, அது மாதிரி வச்சுக்கணும். அவங்க வந்து வெட் ஃபுட்டு வந்து கொடுக்கணும். ட்ரை ஃபுட்டை கம்பேர்டு வெட் ஃபுட் கொடுக்கணும். அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் இல்லை 6 டைம்ஸ் வந்து நம்ம அந்த ஷீபா கொடுக்குறோம். இப்போதைக்கு ஒரு 48 பேக் வாங்கி வச்சு நம்ம இப்போ காலியாக போகுது. நெக்ஸ்ட் பேக் நம்ம அடுத்து வாங்கணும். இங்கே பாருங்கள், நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இந்த ஷீபா ஃபுட்டு இப்படி தான் இருக்கும் பாருங்கள், எப்படி நேச்சுரலாக இருக்கும். இந்த நேச்சுரல் வந்து நம்ம கிட்டன்ஸுக்கு வந்து ஒவ்வொரு பிளேட்டில் வச்சுருக்கோம். வச்சுட்டு கொஞ்சம் வந்து தண்ணி மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா தண்ணி இவங்க சாப்பிட மாட்டாங்க, அதுக்கடுத்து அதனால் தண்ணி இதிலே ஆட் பண்ணிக்கிறோம். அதனால தான் இங்கே பாருங்கள் எல்லாத்துக்கும் வச்சாச்சு. வச்சுட்டு பாருங்கள் பாருங்கள், பின்னாடி பசங்க கதவை திறந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த சவுண்டு கேட்டோன்னே அவங்க கதவை திறந்துட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே ஒருத்தருக்குள்ளே வந்துட்டாப்புல